ஹெல்மெட் எடுத்துக்கலாம் நமக்கு தேவை எம் போர்ட்டுங்கண்ணா அந்த கண்ண இனிமே பைப் ஒரு எனி பைப்பில இறங்குனேன் ஏன்னா சத்தம் கேட்டதே பாத்துருடா பைப் உள்ளே பக்கத்தில் தான் சத்தம் கேட்டுச்சு உள்ளதா தான் இருக்கா பாத்துட்டேன் இவன் நம்மள காலி பண்ண மாட்ட மாட்டேன்னு ஒரு லேண்ட் மின்ட் லேண்ட் எடுத்துல எடுத்துக்கலாம் எதுக்காச்சும் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஓடிவிடாடே நான் பண்ண போயிடறேன்டா கட்டணம் இறங்குறதுலாம் நான் வந்து அலோ கிரெட் எடுத்துகிட்டேன் எதுக்கான இந்த மாதிரி அடி வாங்கி ஓடுறப்ப தப்பிச்சு ஓரத்துக்கு யூஸ் ஆகுறேன் நான் பண்ணு போயிடறேன்டா பின்னாடி மட்டும் வந்தே நீ பின்னாடி தான் வந்துருக்கேன்னு நினைக்கிறேன் நான் போயிடுடா விட்ருறேன்னா கன்று எடுக்க வந்தேன் வேற கண்ணு எடுக்க வந்தடே நான் அவன் நினச்சா கன் எடுத்து புழந்துருவேன் சொன்னா கேளு ஒரு குளோல வந்து போட்டுக்கலாம் நான் பண்ணுவோம் இவன் இவன் நம்மளை விட மாட்டாமல் இருக்கே ஒரு கிலோ எதுக்கு சும்மா உடனே பின்னாடி தொடுத்து வந்துட்டு இருக்கான் நான் நினச்சா ஆரம்பத்தில் மேலே இருந்த கண்ணை எடுத்து பறக்கிறப்ப அவனை போட்டு தள்ளிருப்பேன் இருந்தாலும் போனா போது பைபிள் பா மரம் விட்டுற வந்தா நம்மளும் என்ன தோடு நான் பண்ணு ஓடிடா விட மாட்டாமல் இருக்கே அங்கேயே தோடுத்து வந்துட்டு நான் வந்து லேண்ட்மேன் ஃபஸ்ட்டு வந்து லேண்ட்மேனில் செம்ம டேமேஜ் நூற்றி முப்பத்தி நாலு டேமேஜ் இதுக்கு அவர் மாதிரி உடனே ஓடி போய் இன்னும் தொடுத்திருக்கானா நம்மளை போட்டு தடுத்து கோலாச்சு சுற்றிருக்காம இருக்கே உள்ளதாக இருக்கான நானே தேவையில்ல மீன் கட்ட மாட்டேன் நான் பண்ணு போய் நான் விட்டு தொல்ல டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ நம்ம திரும்பி இது இல்லையே போயிடலாம் உள்ளதாக இருக்கியா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் கொடுத்துருக்கேன் நானும் முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்கு தான் பார்க்குறேன் இவன் நம்மளை விட்டுறமே இதில் இங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க அதில் எவனாச்சும் ஒருத்தன் குறுக்க வந்து அவ்வளோதான் காலி பண்ணிட்டான் இவன் காலி பண்ணதை விட எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல ஆனால் எம்மட்டு போட்டா பாருங்க டேய் நானும் ஒன்று ஆரம்பத்தில் கண் எடுத்துட்டு போலந்துரு பண்ணா போனா போது பார்க்க பச்சை பிள்ளை இருக்குன்னு விட்டுட்டு வந்தா இவர் நம்மளை போட்டதில் நமக்கு எம்மட்டு போட்டு கட்டுறாரு நான் வந்து அடுத்த மேட்ச் வந்து இந்த மேட்ச் நம்ம கன்ஃபார்மாக எம் பிடிங்க கண்ணை எடுத்துலாம் என்ன பிரச்சனை நான் மேப்பான்னா மேப் கண்டுபிடிச்சிடும் இந்த இடத்துல இறங்கலாம் இந்த இடத்துல கண்ணு கிடைக்கும் இந்த மேப்பில் வந்து எந்த இடத்துல இறங்கணும் எந்த இடத்துல எனிமே இருக்கானுங்க சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல நமக்கு பழகின மேப் வந்தால் அசல்ட்டாக கண் எடுத்துட்டு கொண்டுலாம் இந்த மேப்ல எந்த இடத்துல என்ன நடக்குது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எனிமிங்க சுத்தி இருக்கானுங்க ஆனா நான் இறங்குறப்ப என் கூட ஒருத்தன் கூட இறங்க மாட்டேன் இறங்கி கொஞ்ச நேரத்துல சுத்தி எனிமையா தான் இருக்கானுங்க எம் போர்டின் கண்ணு தானே கேட்கறேன் கூட தொலைங்கடா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு சிப்பு மட்டும் கண்டுபிடிச்சோம் ஒரு சிப் கிடைச்சிருக்கு நம்மக்கிட்ட கிட்ட பெருசா டோக்கனுமே இல்லை நமக்கு இன்னும் எட்நூறு டோக்கன் தேவைப்படுது ரெண்டு சிப்பு வாங்கி நமக்கு ஃபர்ஸ்ட் எம் போர்டின் கிடைச்சாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம டோக்கன் கூட தேடி கண்டுபிடிச்சலாம் ஆனா கண்ணே கொடுக்க மாட்டேறானுங்களே நான் வந்து ஃபுல்லா ஒவ்வொரு விழா தேடிட்டு இருக்கேன் கடைசி வரைக்கும் நமக்கு கண்ணை கொடுக்க முடியும் இங்க எனிமிங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த இடத்துல எனிமிங் இருப்பாங்க நீங்கள் ஒரு எம் ஃபோர் ஒன்று கன்று வேறு இருக்குல்ல அந்த எம் ஃபோர் ஒன்று கண்ணை எடுக்கிறதுன்னு நிறைய பேர் வருவானுங்க டே டோக்கனா ஓகே இப்போ நம்ம கிட்டே நானூறு டோக்கன் இன்னும் ஒரு நானூறு டோக்கன் நம்மள்கிட்ட தேவைப்படுது பார்க்குறதுக்கு எம் ஃபோர்னு மாதிரி இருந்து பார்த்தா பேராஃபுல் கண்ணு பேராஃபுல் கன்னு எம்ஃபோரே கன்னு ஒரே மாதிரி இருக்குடா இது மேலே ஜெம்னி நம்ம வந்து போயிடலாம் அந்த பக்கத்தில் வந்து எம் ஃபோர் ஒன்று கன்று டேய் மேலே ஜம்ப் பண்ண விடுங்கடா ஏன்டா இதில் டேய் ஜம் பண்ண விடுங்கடா நானும் கரெக்டாக தான் ஜிம் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் மேலே ஏற மாட்டாமல் இருக்கு டேய் டேய் ஜம்ப் பண்ண விடுங்க டேய் ஆனால் பாவிங்களா இது மேலே கூட ஜிம் பண்ண தெரியாமல் இருக்கனே கடைசியாக ஒருவழியாக ஜிம் பண்ணுற ரொம்ப நேரம் கழிச்சு நான் எவ்வளோ நேரம் ஜிம் பண்ணுறேன் சைடில் சைடில் போயிருக்கலாம் இருந்தாலும் சைடில் நான் போக மாட்டேன் மேலே ஜம்ப் பண்ணி தான் நான் போவோம் எஸ்கேஸ் கண்ணா எஸ்கேஸ் கண்ணா வேணாண்டா எனக்கு வந்து எம் ஃபோர் கண் தானே வேணும் தாம்சன் கண்ணா நீங்களே வச்சுக்கோங்க மேலே ஒரு பைப்பில் ஓட்டுற சத்தம் கேட்குது நம்ம வந்து அமைதி இடத்துல உட்காந்துலாம் மேலே எம் ஃபோர் கண் எடுக்க போகிறோம் நீ பண்ண கண் எடுத்துகிட்டு போயிடுறா கண் இருக்கா மேல மேலே என்ன கண் இருக்கா அப்புறம் இதுக்கு இந்த இடத்துல வரீங்க இந்த இடத்துல கண் இருக்க கூட தெரியாது போல இருக்கு எம் ஃபோர் கண் அப்படி இருக்கு எம் ஓகே நமக்கு வந்து எம் ஃபோர் கிடைச்சிது இப்போ நம்ம கிட்ட ஒரு சிப் இருக்கு நமக்கு என்ன டோக்கன் தேவைப்படுது நம்ம இப்போ ஒரு சிப் தான் வாங்க முடியும் இன்னொரு சிப் வாங்குறது முன்னூறு டோக்கன் தேவை முன்னூறு டோக்கன் நான் எங்கே போய் எடுக்கிறதுனே தெரியல எந்த இடத்துல கிடைக்கணும் எனக்கு வந்து ஐடியாவே கிடைக்கும் ஒரு இனிமேல் கண்டி கொஞ்சம் நான் போயிடறேன் நீ தான் ஓட்டுற சத்தம் கிட்டுச்சா இப்போ நான் வந்து தப்பிச்சு நான் பண்ணு போயிடுறேன் பாய்பட கண்ணா உன் பக்கமே நான் வரல உன் மேலே ஒரு புளட் பட்டா கேளு நம்ம கிட்ட கன்னு இருக்கிறதுனால சுட முடியாது நம்ம வந்து லெவல் த்ரீ அப்டேட் பண்ணால் நம்ம சுடவே முடியும் நம்ம ஓடி நான் பைப்பில் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் நம்மளே இன்னைக்கு விட மாட்டேன் எனக்கு போல இருக்கே நான் பண்ணு செவனே தானே இருக்கேன் அதுக்கப்புறம் நான் முடிஞ்ச டோக்கன் கலெக்ட் பண்ண டோக்கன் வந்து பெருசாக கிடைக்கவே இல்லை எந்த விதமும் டோக்கன் கிடைக்கும் டோக்கன் இருக்கா நூறு டோக்கனா நூறு டோக்கனா என்ன பண்ணுறது ஏன்னா நமக்கு இரநூறு டோக்கன் தேவைப்படுது அதுக்கப்புறம் நம்ம வெண்டிங் மிஷின் வேற போகணும் வெண்டிங் மிஷின் போறவேல கண்டிப்பாக இனிமிங்க இருப்பானுங்க ஃபர்ஸ்ட் நம்ம டோக்கன் எடுத்துலாம் அதுக்கப்புறமா ஒரு வழியாக டோக்கன் கண்டுபிடிச்சிருங்க டோக்கன் இருக்கு கண்டிப்பாக முன்னூறு ஆமா முன்னூறு டோக்கன் இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் கார் எடுத்துட்டு வெண்டிங் மிஷி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்லேயே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு அங்கே வேறு ரெண்டு மூணு இனிமீங்க சண்டை போட்டு இப்போ கூட சண்டை போட்டு இருக்காங்க எனக்கு தெரியல நம்ம வந்து சைலண்டாக போயிட்டு நம்ம வந்து சிப்பா மட்டும் எடுத்துகிட்டு வேண்டிதான் நம்ம கார் எடுத்துக்கணும் காரை கூட ஒரு ஓட்டத்தில் விளாடி இந்த கம்பி அண்ட இங்கே வச்சிங்க நான் வேறு இடத்துல கம்பி வைக்காதீங்கடா இப்போ நம்ம ஸ்ட்ரைட் டேபிள் அந்த ஃப்ரெண்டில் தான் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு இங்கே வேறு பெரிய சண்டை நடந்துருக்கும் போல பல பைப்புலிங்க பல குளோல்களை போட்டு வச்சிருக்காங்க நான் கிளம்பிடுறேன் ஒரு பைப்பில் நம்மள தோர்த்தி வந்திருக்கா வெண்டிங் மிஷின் கடை இங்கே வெண்டிங் மிஷின் இருக்கு மார்க் மட்டும் காமிக்குது இங்கே தான் இருக்கா அதுக்கப்புறமா நான் எம் ஃபோட்டி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு நம்மள ஃபாலோ பண்ணி ஒரு பச்சை குழந்தை வந்துட்டு இருக்கேன் ஏன்னா இவ்வளோ தூரம் நான் ஃபாலோ பண்ணிட்டு நம்மள்கிட்ட அடிவாங்கத்தில் வந்துருப்போம் போல இருக்கே இவனை காலி பண்ணலாம் அதுக்கப்புறம் இவங்கிட்ட வந்து எக்கச்சக்கமான லூட்டி கிடச்சிது சூப்பர் மணிக்கு வச்சுருந்தான் குளோல் வச்சுருந்தான் எல்லாம் எல்லா பொருளுமே வச்சிருந்தான் நமக்கு பொருள் கொடுக்குறதுனே அதுக்கு அதுக்கப்புறம் நான் தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிட்டேன் லெவல் த்ரீ ஹெல்மெட் லெவல் த்ரீ வெஸ்ட் இப்போ நம்ம கிட்ட எல்லா பொருளுமே இருக்கு எவ்வளோ அடிச்சாலும் தாங்க நம்ம கிட்ட புல்லட்டுமே ஃபுல்லாக இருக்கு ஜோன்ல ஒரு பைவ்ல வந்துட்டு இருக்கேன் எங்கடா தப்பிச்சு விட்ற டேமேஜ் நூற்றி அறுபத்தொம்பது டேமேஜ் நான் ஒரு புள்ளி மேலே போட்டா கால குளோல் போட்டாயா குளோல் போட்டலாம் தப்பிக்க முடியாது கிட்ட வந்து ஒன்று பிழக்க போகிறேன் நம்ம கிட்ட இன்னும் பதிமூணு குளோல் இருக்கு நம்ம ரெண்டு கிரனேடு இருக்கு கிரனேடு தூக்கி போலாம் இல்லை கிரனேடு தூக்கி கிளிக் பண்ணக்கூடாது இல்லை பயமுறுத்ததுக்கு நம்ம வந்து கிரனேடு தூக்கி போகிறோம் இங்கே தான் எங்கடா இருக்கு ரெண்டு குளோல் போட்டுருக்கேன் கையில இந்த குளோல்லாம் காலி அடிச்சு போல இருக்கு ஒழுங்கா வந்தால் முடிச்சு பிடிச்சிருப்பா அங்கே தான் இருக்கியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான்டே நீ ஏன் வந்தனா ரெண்டே பிள்ளை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த சீடு போகிறேன் இந்த சீடு வந்து அந்த சீடு போகிறான் மாறி மாறி போயிட்டு இருக்கான் யா அந்த பயர் நான் அப்படியே ஓடி போய் இப்போ நம்ம வந்து வளச்சி தான் போடுவோம் சுடு பார்க்குறானா இப்போ சுட்டு போகிற முடிஞ்சா சுட்டு பாரா முப்பத்தி ரெண்டு இன்னும் ஒரு வாட்டி ராச்சில் கூட ஒரே ஒரு வாட்டி வெளியே வந்து பாரு அவ்வளோ வந்து முடிச்சலாம் அவ்வளோதான் காலி பண்ணி நம்ம வந்து ரெண்டு பேர் கில் பண்ணியாச்சு எனிமிங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க எதுக்காக நம்ம கண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதே டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சிப்பை கண்டுபிடிச்சி அப்கிரேட் பண்ணுறதுக்குள்ள மொத்த எனிமிங்களும் காலி ஆகிட்டேன் இங்கே வந்து ரெண்டு மூணு பேர் சண்டை போட்டுருந்தாங்க கண்டிப்பாக டாப்பில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு இனிமே யாருக்கும் ஏம் வச்சிருக்கேன் இப்போ வந்து இவனை நம்ம வந்து முடிச்சிட வேண்டியது இவன் வந்து முடிச்சாச்சு இவன் வேறு யாருக்கும் ஏம் வச்சிருந்தான் ஏம் வச்சோம் அங்கே தான் இருப்பானுங்க நம்ம வந்து டாப்புக்கு ஏறி அவனையும் வந்து காலி பண்ணுற வேண்டிய ஏன்னா ஒவ்வொரு கில்லு முக்கியம் இனிமையாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கானுங்க நான் வந்து டாப்புக்கு வந்துவிட்டேன் டாப்புக்கு வந்து அங்கே உச்சியில் ஒரு பைப்பில் இருக்க அவனை வந்து முடிச்சிட வேண்டிய கொஞ்சம் இருக்கா நம்மளை பார்த்து நான் நினைக்கிறேன் முடிச்சிச்சு நம்ம வந்து நாலு பேர் கில் பண்ணிச்சுன்னு ஒரு நாலு பேர் தான் இருக்கானுங்க டவுன்ல ஒரு குளோவால் இருக்கானா வெறும் குளோவால் மட்டும் தான் இருக்குது இனிமே வந்து எங்கே போனான் தெரியல இனிமே எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் தான் இருப்பான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மூணு பேர் தான் இருக்கானுங்க மூணு பேரையும் கில் பண்ணால் நம்ம வந்து அதிக கிலோ எடுக்க ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து நான் ஜோன் ஒருத்தான் போயிட்டு ஸோன் ஜோன் ஒருத்தர் இனிமே கண்டிப்பா இருப்பானுங்க அப்பதான் நம்ம வந்து அதிகில் எடுக்க முடியும் நம்மக்கிட்ட கிட்ட சேஃப்டிக்கு வந்து பேன் கூட இருக்கு சுட்டானா கண்ணை வந்து முன்னாடி வச்சிட்டு பேனை வந்து பின்னாடி வச்சிட முடியும் அப்பதான் நம்ம மேலே அடிப்படையா இந்த கல்லு பிண்டு போயிடலாம் நம்ம கல்லு பிண்டு போனா நம்ம சேஃபா இருக்கலாம் ஆனா மூணு பேர் தான் அந்த மூணு பேருமே மிஸ் ஆகாம முடிச்சிட வேண்டியது அங்க ஒரு இனிமே வந்துட்டு இருக்கேன் வெள்ள சட்டை வெள்ள சட்டை உன்னா காலி பண்ணா முடிச்சாச்சு இவன் ஒருத்தன் தான் இருந்தானா மூணு பேர் இருந்தானுங்களே எனக்கு தெரிஞ்சு சோனில் செத்துனானுக்கு போகலாம் ஒருத்தன இருந்தால் உங்களுக்கு பரவாயில்லை நமக்கு வந்து பூயாக வந்துடுச்சு சரி ஓகே கேஸ் நம்ம எம்ஃபுட்டின்னு கண்ணு அப்கிரேட் பண்ண கண்ணை மட்டும் வச்சு பூயாக வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பாய் பை டேக் கேர்